Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே வெல்வதே உண்மையான வாழ்க்கை. பல தலைகளை தாண்டி நம்மளுடைய வாழ்வு என்றாவது வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி இன்னைக்கு நிகழ்வு கொள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜயகாந்த் சார் அவர்களுடைய நினைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல. யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கும் நிகழ்வு இது கிடையாது, தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்வு. வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். அவருடைய ஆத்மா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஹாய், வணக்கம் ஆக்டர் விஜயகாந்த் சார், உங்களுடைய ஆன்மா இருக்கா? ஹாய் ஆக்டர் விஜயகாந்த் சார், அவருடைய ஆன்மா இருக்கா? ஆக்டர் விஜயகாந்த், ஆக்டர் விஜயகாந்த் சார், உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? ஆக்டர் விஜயகாந்த் சார், உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? விஜயகாந்த் சார், உங்களுடைய ஆன்மா ஆத்மோலகத்தை சென்றடைந்ததா? ஆத்மோலகத்தில் நீங்கள் சந்தித்த விஷயங்கள், ஆத்மோலகத்துல நீங்க கடவுளை சந்திச்சீங்களா விஜயகாந்த் சார்? ஆத்மோலகத்துல கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா விஜயகாந்த் சார்? அகோரி கலையரசனின் அந்த வேஷம் உண்மையா? அகோரி கலையரசன் உண்மையிலேயே அகோரியா? உங்களுடைய கருத்து என்ன? அவர் உண்மையிலேயே அகோரியா? அவருக்கு உண்மையிலேயே சக்திகள் இருக்கா? கலையரசன் அகோரி அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நாட்டுல பெரும்பாலும் பேசப்படுகிற அந்த விஷயம் உண்மையா? அகோரி அப்படிங்கிற விஷயம் உண்மையா? அவர் சொல்வது சரியா? அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையா? அவர் உங்கள் ஆத்மாவிடம் பேசியது உண்மையா? அவர் உங்கள் ஆத்மாவிடம் பேசியது உண்மையா? அவர் உங்கள் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன விழிப்புணர்வு கொடுக்க விரும்புறீங்க?
தெய்வங்கள் இருப்பது உண்மையா? தெய்வங்களை ஆத்மாக்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கா? தெய்வங்கள் இருப்பது உண்மையா? தெய்வங்களை ஆத்மாக்கள் சந்திக்கும் வாய்ப்பு உண்டா? தெய்வங்கள் இருப்பது அகோரி அப்படிங்கிற விஷயம், அகோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுடைய நினைவிடத்திற்கு வரும்பொழுது உங்கள் ஆத்ம நிலை எப்படி இருந்தது, இதை எப்படி பார்த்தீங்க, எப்படி ஏத்துக்கிட்டீங்க, இந்த விஷயம் உண்மையிலேயே சாத்தியமான விஷயம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்லை இது வந்து இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து விஜயகாந்த் சார் அந்த அகோரி பற்றி நீங்க தெளிவா சொல்ல முடியுமா? விஜயகாந்த் சார் உங்களுடைய ஆன்மா உங்கள் இல்லத்திற்கு, விஜயகாந்த் சார் அவங்களுடைய ஆன்மா உங்க இல்லத்துக்கு சென்று வருதா? உங்கள் இல்லத்துல விஜயகாந்த் சார் உங்களுடைய கோபம் யாரு, உங்களுக்கு கோபம் யாரு, உங்களுக்கு கோபம், உங்களுக்கு கோபம் யார் மீதாவது இருக்கா? விஜயகாந்த் சார் எனக்கு இவர் மீது கோபம் அப்படின்னு யார் மீதாவது உங்களுக்கு கோபம் இருக்கா? உங்களுடைய கோபம் யார் மீதாவது இருக்கா? உங்களுடைய கோபம் யார் மீதாவது தனிப்பட்ட முறையில் இருக்கா? விஜயகாந்த் சார் இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட நான் முன்வைக்கணும். அஜித்குமார் அவர்களுக்கு வந்து உடல்நிலையில சிறிது மாற்றங்கள் ஏற்பட்டது, உடல்நிலை கோளாறு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து சில பேர் சொல்ற வார்த்தைகள் அது வந்து விஜயகாந்த் சாருடைய ஆன்மா பழிவாங்குது, விஜயகாந்த் சாருடைய ஆன்மா பழிவாங்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுடைய ஆன்மா யாரையும் பழிவாங்க காத்திருக்கல அப்படிங்கறது எனக்கு தெரியும். உங்களுடைய கருத்து என்ன? அஜித்குமார் சார் பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அஜித்குமார் சார் பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? விஜயகாந்த் சார் உங்களுடைய ஆன்மா அஜித்குமார் சாரை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுது? அஜித்குமார் சாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? விஜயகாந்த் சார் அஜித் உங்கள் குரல் ஒலிக்கட்டும், அஜித்குமார் சாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்கள் பழிவாங்குவதாக சொல்ல, நீங்கள் பழிவாங்குவதாக சொல்லப்படும் அந்த விஷயத்திற்கு என்ன முற்றுப்புள்ளி? நீங்கள் பழிவாங்குவதாக சொல்லப்படும் அந்த விஷயத்திற்கு என்ன முற்றுப்புள்ளி? என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க விஜயகாந்த் சார்? உங்களுடைய இறுதி ஆசை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டா அது என்னவாக இருக்கும்? ஆத்மோலகத்துல உங்களுடைய நண்பர் ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா விஜயகாந்த் சார்? ஆத்மோலகத்தில் உங்கள் நண்பரை சந்திக்கும் ஒரு அற்புத தருணம் உங்களுக்கு கிடைத்ததா விஜயகாந்த் சார்? அந்த அழகான தருணம் சந்திக்கும் நொடியில் உங்களுடன் உரையாடல் எப்படி இருந்தது? ஆத்மாக்கள் மாறி மாறி உரையாடி கொள்ள முடியுமா? நேருக்கு எதிரெதிரே அமர்ந்து ஆத்மாக்கள் உரையாடி கொள்ள முடியுமா? ஆத்மாக்குள் வாக்குவாதம் வருமா?
ஆத்மாக்கள் எதிரெதிரே அமைந்து உரையாட முடியுமா? ஆத்மாக்களுக்குள் வாக்குவாதம் வருமா? ஆத்மாக்களுக்குள் வாக்குவாதம் வருமா? விஜயகாந்த் சார், ஆத்மாக்களுக்குள் வாக்குவாதம் வருமா? அஜித் குமார் சாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் இந்த பூமியில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, சந்தோஷமான வாழ்க்கை வாழ, அவருடைய குழந்தைகளுடன் மனைவியுடன் நிம்மதியாக வாழ என்ன வழி இருக்கு? அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? அவரை எப்படி ஆசீர்வதிக்க போறீங்க? அவருக்கான ஆசீர்வாதம் கொடுத்து உங்கள் ஆத்மா விடைபெறுமா? உங்களுடைய ஆத்மா உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுது? உங்க குடும்பத்தாருக்கு என்ன விஷயத்தை பரிமாறிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மீண்டும் பிறப்பெடுத்தா எங்க எப்படி பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க விஜயகாந்த் சார்? மீண்டும் நீங்கள் பிறப்பெடுத்தால் எங்க எப்படி பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மீண்டும் நன்றி, வணக்கம் விஜயகாந்த் சார். உங்கள் ஆன்மா இலை பாரட்டும், நிம்மதி பெறட்டும், நல்லதொரு விஷயங்கள் இந்த பூமிக்கு பிறக்கட்டும். நல்ல விஷயங்களை இந்த பூமிக்கு, நல்லதொரு நிகழ்வுகளை மீண்டும் கொடுக்க நீங்கள் ஒரு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் இறுதியாக உங்கள் அன்பு மக்களுக்கு, நீங்கள் விரும்பும் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய நினைவிடத்திற்கு வரும் உங்கள் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏதாவது தொண்டர்களுக்கும் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? உங்கள் நினைவிடத்தில் இதை பண்ணணும், எனக்கு இந்த குறை இருக்கு, எனக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பாக்கி இருக்கு அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது பாக்கி இருக்கா? தேங்க்யூ சோ மச் விஜயகாந்த் சார். மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம். பல நினைவுகள் ஒரு இனத்தில் சங்கமித்து இந்த ஒரு நிகழ்வை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த வார்த்தை பொன்னான வார்த்தை, என்றும் வாழட்டும், நீங்கள் என்றும் வாழ்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நிறைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் விஜயகாந்த் சார். மக்களே, இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இது எடுக்கப்பட்ட நிகழ்வு. இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டுமே இதை நம்பணும். இது நம்பிக்கைக்குரிய விஷயம், நான் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. இது அவருடைய நினைவுக்காக மட்டும்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன். இது மூட நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு அல்ல, தன் நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு. நன்றி, வணக்கம் மக்களே.